தலைமுடியை அழகாக வைத்திருக்கிறதுக்கும் அடர்த்தியாக வைத்திருக்கிறதுக்கும் நல்ல கருமையாக வைத்திருக்கிறதுக்கும் ஆண்களும் பெண்களும் பலவித முயற்சிகளை மேற்கொண்டு வருவாங்க. எல்லோருக்கும் நல்ல அடர்த்தியாக கூந்தல் பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதுக்கு எந்த விஷயங்களை வேணும்னாலும் செய்வாங்க. பொதுவா ஆண்களை விட பெண்கள் தான் கூந்தல் பராமரிப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூந்தல் பராமரிப்பதற்காக ஷாம்புவையும் பலரும் பயன்படுத்துறாங்க. பொதுவா தலையில இருக்கக்கூடிய பொடுகு, அழுக்கு இதெல்லாம் போய் தலைமுடி அழகா பளபளப்பா தெரியறதுக்கு ஷாம்பு பலரும் உபயோகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம தலையில ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தையும் இந்த ஷாம்பு பயன்படுத்துவதால போக்க முடியும் அப்படின்னு பலரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு நல்ல தரமானதா சரியான ஷாம்புவா இல்லாம இருந்தா உங்களோட தலைமுடிய மிக அதிக அளவுல பாதிக்கும். பொதுவா ஷாம்புக்கள்ல பலவிதமான ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. நம்முடைய முடியை அதிகமா சுத்தப்படுத்துறதுக்கு ஷாம்புக்கள்ல சோடியம் லாரல் சல்ஃபேட், அமோனியம் லாரல் சல்ஃபேட் இப்படிப்பட்ட சேர்மங்கள் ஷாம்புல சேர்க்கப்படுது. இந்த அனோனோனிக் சல்ஃபேட்டுகளை கொண்ட இந்த ஷாம்புக்கள் நம்ம முடி மேற்பரப்புல பல எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதிக அளவுல இந்த சல்ஃபேட்டுகளை சேர்த்து வரக்கூடிய ஷாம்புக்களை நீங்க தலையில தேய்த்து குளிக்கிறப்போ உங்களோட முடி உரை அடுக்குகளை அரித்து முடிய உலர செய்து உடைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஷாம்புக்களை நம்ம வாங்கி நீண்ட நாட்கள் பயன்படுத்துவோம். இப்படிப்பட்ட ஷாம்புக்கள் நீண்ட நாட்கள் அதோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக பதப்படுத்தக்கூடிய கெமிக்கல்களான பாராஃபின்கள், ஃபார்மால்டிஹைடுகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த கெமிக்கல்கள் முடியோட வேர்களை வலிமை இழக்க செய்து முடி உதிர்வதை அதிகப்படுத்துது. ஷாம்புல இருக்கக்கூடிய சல்ஃபேட் முடிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் முடியோட முனைகளில் வெடிப்புகளை ஏற்படுத்துவதோடு தலைமுடிய மிகவும் வறட்சியோட வைத்திருக்கும். இதனால முடியோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு முடி உதிர்தல், உடைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதிக அளவிலான செயற்கை ரசாயனங்கள் நிறைந்த ஷாம்புக்களை நம்ம பயன்படுத்துறப்போ நிச்சயமா அது மோசமான பிரச்சனைகளை முடிகளுக்கு ஏற்படுத்தும். இது நம்ம கூந்தல் இருக்கக்கூடிய அழுக்கு மற்றும் எண்ணெய் பசையை போக்குறதுக்காக பயன்படுத்துறோம். ஆனால் இது முடியோட வேர்களை அரித்து வேர்கள் சரியான ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதற்கு முடியாத அளவுல தகுதியற்றதா மாற்றுது. இதனால உங்க முடியோட ஆரோக்கியத்தன்மை குறைந்து முடி கொட்டுவது, உடைவது, வலுகுறைந்து போவது இப்படி பல தலைமுடி பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல தலையில ஷாம்பு பலரும் தேய்க்கிறப்போ ரொம்ப கடினமா தேய்ப்பாங்க. இப்படி நீங்க கடினமா ஷாம்புவை உங்க தலைமுடியில தேய்க்கிறப்போ ஏற்கனவே முடி ஈரமா இருக்கிறப்போ உணர்திறன் 5 மடங்கு உடையக்கூடிய தன்மையில இருக்குமாம். இந்த நேரங்களில் நீங்க கடினமாக தேய்க்கிறப்போ உங்களோட முடி உடைந்து போகவும் உதிர்ந்து போகவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால ஷாம்பு போடும்போது மென்மையா மசாஜ் செய்து கொடுக்கற மாதிரி நீங்க ஷாம்பு போடணும், அழுத்தி தேய்க்க கூடாது. பொதுவா ஷாம்புக்களை நீங்க வாங்கி உபயோகப்படுத்துறப்போ அந்த ஷாம்புல என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கு, உங்களோட முடியோட தன்மைக்கு அது பொருத்தமா இருக்குமா, இதையெல்லாம் சரியா பார்த்து வாங்கணும். ஷாம்புக்களை வாங்குறவங்க தங்களுக்கு தேவையான நல்ல நம்பகத்தன்மையான ஷாம்புக்களை தெரிந்து வாங்குறதில்ல அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் இருக்கு. அதனால ஷாம்புக்களை நீங்க வாங்குறதுக்கு முன்னால அதை சரியா தெரிஞ்சு எந்த ஷாம்புக்கள் உங்களோட தலைமுடிக்கு ஏற்றது அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறமா வாங்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.